हलो फ्रेंड्स वनक वेलकम टू अरटेक नानी नम चल पुटे वीडियो ना पे सपोर्ट पड़ी रोम तैंक्स नम चल उ बिजनेस इलाटे यूट्यूब चेनल चिन्ह बिजनसो बिजनसो चिन्ह यूट्यूब चेनल यूट्यूब चेनल एवं पेड प्रमोशन मूल्यम रोम कमियान से पाक स्क्रीन कॉन्टेक्ट नंबर वाट्सअप डीटेल्स कंपा रोम कमियान वेल पेड प्रमोशन नम चल पाक इनकी नम्बर वीडियो टापिक पी पाती सिंगपूर कंट्री जाब रिक्वायरमेंट्स नया रोम अधिकम सैलरी को जाब रिक्वायरमेंट्स अब पाक पाती नार्मला अंत कंट्री पर नया जाब् ट्रे पड़ा अगर जाब रिक्वायरमेंट्स ना हई सैलरी अगर विषय डिफ्रेंटा कुछ तेजी ट्रे पड़ी अब और ना जाब ना सैलरी वाइक मुझे वीडियो को पाक वीडियो स्किपा फुला पाँच कंपा उसे यूसफुला पैन ना कहें वीडियो को அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம் யாரும் நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் போகிற நம்ம டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அங்கே ஜாப்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் ஜாப்க்கு ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் யூனிக்காக அங்கே ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன அதிகமாக இருக்குது ஸோ எந்த லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சாலரி கொடுக்குறாங்கன்னு பற்றி பார்த்ததில் ஒரு 10 ஜாப்ஸ் இருக்குது ஸோ அந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ் சாலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரெஷரி மேனேஜர் ஒரு ஆர்கனைசேஷனில் கையிருப்பு பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு பணம் வெளியில் பெண்டிங் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு உள்ளிருப்பு வர வேண்டியது இருக்குது ஸோ டோட்டல் அனலைஸ் பண்ணி ஃபினான்ஷியல் சப்போர்ட் எக்கனாமி லெவல் கொண்டு போகிறது அந்த ட்ரெஷரி மேனேஜரோட ஒர்க் ஸோ பொருளாதார ரீதியாகவும் அந்த கம்பெனியோட ஃபண்ட் ரீதியாகவும் ஸோ ஃபுல் மெயின்டென்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஜாப்க்கு அங்கே நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு கிட்டத்தட்ட சாலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 டாலர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 15000 டாலர்ஸ் வரைக்கும் நல்ல சாலரி கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டி லெக்சரர் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டு ஸோ இதுக்கு வந்து நிறைய வேக்கன்ட் இருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி கண்ட்ரிலேருந்து அங்கே இருக்கவங்களே கூட வந்து எஜுகேஷனுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்துட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன டிமாண்ட் வந்து அதிகமாக படிக்கிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த ஜாப்பில் போய் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் நல்ல சாலரி உங்களால் வாங்கிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு 9000 டாலர்லேருந்து ஒரு 15000 டாலர் வரைக்கும் உங்களுக்கு அங்கே சேலரியாக கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் ஃபினான்ஷியல் ஆர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் மேனேஜர் இந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு நிறைய வேகன்சி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 7500 சிங்கப்பூர் டாலர்லேருந்து 17500 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த துறை எடுத்துட்டாலும் இன்சூரன்ஸ்ன்ற விஷயம் இன்றைக்கி வந்துருச்சு அங்கே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுறாங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க ஏதாவது லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோன் ஃபுல் அமௌண்ட் கவரேஜ் பண்ணுறதுக்காக ஃபியூச்சரில் எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க அதனால் இன்சூரன்ஸ்ன்றது ஹை டிமாண்ட் ஆகிடுச்சு ஸோ இது இந்த ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஜாப் நல்ல சாலரி உங்களால் வாங்கிக்க முடியும் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபினான்ஸ் டீலர் ஆர் புரோக்கர் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக புரிய மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹோம் புரோக்கர் மாதிரி தான் ஸோ ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்கன்னு எப்படி ஒரு கமிஷன் வருதோ அதே மாதிரி தான் ஸோ சிங்கப்பூர் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து குடியேறாங்க உள்ள அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எஜுகேஷனுக்காக உள்ள வராங்க நிறைய பேர் வந்து புது புது பிஸ்னஸ்லாம் கம்பெனிஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாமே அவங்களுக்கு இடம் ஸ்பேஸ்லாம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்துட்டு வேலைக்கு தேடி போகிறவங்களாம் ரூமு எல்லாமே ரெண்டு கெடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்கரேஜ் ஃபீல்டு எல்லாமே இந்த கன்சல்டன்ஸையும் அங்கே இருக்குது ஸோ நீங்கள் தனியாகவும் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி உங்களால் எடுக்க முடியும் மேனேஜிங் டைரக்டர் ஆர் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் போஸ்டிங்கில் இருப்பீங்க அந்த கம்பெனியில் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்குது ஸோ எந்த மாதிரியெல்லாம் வழித்திட்டங்கள் அமைச்சு என்ன ப்ராசஸில் கொண்டு போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 டாலர்லேருந்து 15000 டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ கம்பெனிஸ் வந்து சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு நல்ல ஜாப் நல்ல சாலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரேடர்ஸ் அண்ட் ஷிப் ப்ரோக்கர் சிங்கப்பூர் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் அங்கே நிறையா இருக்குது பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வர்த்தகம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே ஸோ நிறைய கார்கோஸ் லாஜிஸ்டிக் இந்த டிபார்ட்மெண்ட் துறை எல்லாமே வந்து இந்த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 6500 சிங்கப்பூர் டாலர்லேருந்து 18000 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி சின்ன கம்பெனியாக பெரிய கம்பெனியாக டிபெண்ட்ஸ் ஆனதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சாலரி கிடைக்க அதில் வாய்ப்பு இருக்குது சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆர் ஜென்ரல் மேனேஜர் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ரோலில் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க உங்கள் கீழே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் மெம்பர் உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஜோனல் உங்கள் கீழே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணி உங்கள் பிசினஸ் எப்படியெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ இது மூலியமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7500 சிங்கப்பூர் டாலர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13000 சிங்கப்பூர் டாலர் இல்லை அதுக்கு மேலே உங்களால் நல்ல ஜாப் நல்ல சாலரியில் எடுக்க முடியும் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்க ஏன்னா சின்ன போஸ்டிங் இருக்குது பெரிய போஸ்டிங் இருக்குது பட் உங்களுக்கு கம்பெனியை சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் சாலரி இருக்கும் ஸோ அதனால் சூஸ் பண்ணுற கம்பெனியை பெஸ்ட்டான கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள் அடுத்தபடியே நம்ம பார்க்க போகிறது ஃபண்ட் ஆர் போர்ட்டோஃபோலியோ மேனேஜர் ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் ரோலில் குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒரு கம்பெனிக்கு என்ன ஃபினான்ஷியல் லெவலில் அமௌண்ட் தேவைப்படுது ஃபண்டு தேவைப்படுது ஸோ இந்த டயத்தில் என்ன ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும் என்ன ஃபண்டு உள்ளே வரணும் அப்படின்ற டோட்டல் எக்கனாமி லெவல் ஃபண்டை வந்து குறிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஜாப் ரோல் ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஜாப்னே சொல்லலாம் அதாவது எவ்வளோ எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் லெவல் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் லெவலுக்குள்ள உங்களுடைய அமௌண்ட் உள்ள வரணும் ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய ஜாப் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபினான்ஷியல் ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸோட போனி அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரியாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது மூலமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8000 சிங்கப்பூர் டாலர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15000 இல்லை அதுக்கு மேலே சிங்கப்பூர் டாலர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியே நம்ம பார்க்க போகிறது இன் ஹவுஸ் லீகல் கவுன்சில் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லலாம் இது ஒரு அட்வைசர் ஜாப்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு ரீதியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக சந்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அட்வைசர் ஜாப்க்கு வந்து நல்ல வேகன்சி ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு அட்வைசராக நீங்கள் கொண்டு போகலாம் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் உள்ள கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிசினஸ் ரீதியாக இருக்கட்டும் ஸோ நல்ல ஒரு அட்வைசராக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10000 சிங்கப்பூர் டாலர்லேருந்து 20000 சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் உங்களால் சாலரியாக எடுக்க முடியும் அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது நம்பர் 1 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்
இதை பொறுத்த வரைக்கும் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதை கரன்சி ஏதாவது இருக்கிறத சேல் பண்ணுறதும் இருக்கிறத பை பண்ணிட்டு ஸோ அது ஏறும்போது திருப்பி சேல் பண்ணுறதும் ஸோ இதே விஷயத்தை தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ப்ரோக்கேஜ் அமௌண்ட் நல்ல கமிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சிங்கப்பூர் டாலர்லேருந்து 18,000 இல்லை அதுக்கு மேலேயே கூட உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா ப்ரோக்கரேஜ் கமிஷன் தான் இது எல்லாமே. ஸோ இதுபடி நீங்கள் பண்ணி அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உள்ள மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜாப்க்கு நிறைய பேர் சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் மாதிரியும் ட்ரை பண்ணாமல் அங்கே ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாப் எது அங்கே ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய சேலரி எது நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஹரி டேக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.